வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அதாவது நாங்கள் வந்து 65 நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஈவினிங்கில் வந்து ஷட்டில் விளையாடிட்டு இருப்போம். அங்கே சரி போர் அடிக்குது, ஈவினிங்கில் ஷட்டில் விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு. அப்போது நட்ராஜ் சொன்னார், இது மாதிரி ஹீரோயினும் கூப்பிடுங்க ஷட்டில் விளையாடுறதுக்கு வரட்டும் அப்படின்னாரு. அப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே இருப்பாங்க தெரியாது, பட் நான் சொன்ன மேகா ஆகாஷ் கிட்ட இது மாதிரி வாங்க ஷட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களே வர சொன்ன எல்லாம் சேர்ந்து விளையாடலாம், ஏன்னா நட்டி சொன்னாங்க டேரக்டர் எல்லாரும் வரேன்னாங்கன்னு. அவங்களும் ஓகே அப்படின்னாங்க. மறுநாள் கொஞ்சம் நிறைய சவுண்டு கேட்டுது. ஸோ ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டாங்க. நட்டி ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிட்டு பாடியெல்லாம் டைட்டான டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னாரு. பார்த்தா மேகா கேஷ் அவங்க அம்மா சித்தி அத்தை தொத்தா எல்லாரையும் ட்ராக்ஸ் பேண்ட் போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் அப்படியே கம்முனு திரும்பி நின்றுக்கிட்டேன். ஆனால் நட்டி அங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் டிசைனர்ன்றதை காட்டுறதுக்காக ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்து, மேகா ஆகாஷ் அம்மாவை பார்த்து, நீங்கள் நல்லா இருக்கீங்க நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு படத்தில் மேகா ஆகாஷோடைய அம்மா கேரக்டராக நடிக்க வச்சுட்டாரு. ஆக்சுவலாக என்னன்னா அம்மாவுக்கு தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல டேட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு. ஸோ அதையும் வந்து அம்மாவை போட்டு அந்த அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த படத்தை நிறுத்தாமல் எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவலில் கொண்டு போனார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது அங்கேயே கீழே உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பேசி எல்லாம் முடிக்க ரொம்ப கொஞ்சம் லேக் ஆகிடும், டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் எவ்வளோ பேர் டிஃபன் எல்லாம் சாப்பிடாம வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்கவுங்க பேச பேச அப்படியே நாங்களும் பேசி இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு ஜாலியான கண்டென்ட்டாக கொண்டு போயிடலாம். நீங்களும் ஜாலியாக இதை என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தது நீங்கள் வந்து சொல்லுங்க. அடுத்தது ஒரு ஸ்பெஷலான நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தனியா பேசணுமா இல்ல? இது ஆக்சன் மேடம். இப்ப ஒண்ணு சொன்னா இல்லைங்களா, நீங்க நிறைய பேர் தேவையில்லாம வர வச்சது வந்தா இங்க வந்தோடனே எல்லாரும் இல்ல. நேத்து கேட்டாரு யாராவது வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஏன்னா ஃப்ரெண்ட் எல்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு யாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தரு, இல்லடா நான் ஜிம்ல பாத்துருக்காரு என்னால பேசவே இல்ல, திடீர்னு வந்தா என்ன பேசுறேன்னு தெரியாது அப்படின்னாரு. சரி அப்புறம் நம்ம அசோசியேட் வந்து இருக்கிற எல்லாரையும் இறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டாங்க. எல்லாரும் வந்து வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.